தடுப்பூசியால் ஏற்படும் பக்க விளைவுகள், சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. மாபெரும் போராட்டத்துக்கு தயாராகும் பன்னி. யாழில் பிரான்ஸ் மாப்பிளையின் கல்யாணம் குழம்பியது, ஓடி தப்பிய மணமகள். தேங்காய் சிரட்டையில் புதிய கண்டுபிடிப்பு, இலங்கையருக்கு குவியும் பாராட்டுக்கள். பசுமை விவசாயத்தால் நாம் நடுத்தெருவில், கிளிநொச்சி விவசாயிகள் குற்றச்சாட்டு. இலங்கையில் நாளாந்தம் 4 மணி நேரம் மின் துண்டிப்பு அபாயம். கொழும்பு தேவாலய கைக்குண்டு மீட்பு, மூடிய அறைக்குள் முக்கிய தகவல்கள் அம்பலம். கொரோனா தடுப்பூசியால் ஏற்படும் அனைத்து பக்க விளைவுகளையும் பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரி அல்லது சுகாதார அமைச்சுக்கு தெரிவிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து ஆராய்வதற்கு உரிய அதிகாரிகளுக்கு விரிவான அறிக்கை வழங்கப்பட வேண்டும் என சுகாதார சேவைகளின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்தகேர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் இதுவரை காய்ச்சல் போன்ற லேசான பக்க விளைவுகள் மாத்திரமே பதிவாகியுள்ளது. கடுமையான உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதை தவிர்க்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு தீவிரமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருத்துவ பணியாளர்களை நியமித்துள்ளதாகவும், எனவே தடுப்பூசி போடுவது தொடர்பில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் ஒரு கொரோனா அலையை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இருக்கின்ற வடக்கு கிழக்கு பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருவரை தவிர மற்ற எல்லோரும் ஒற்றையாட்சியை இயக்க தயாராகிவிட்டார்கள். அதை முறியடிப்பதற்கு தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து இந்த மோசமான துரோகத்திற்கு எதிராக அணிதிரள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட செயற்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தமிழ் தேசியத்தின் நலன் கருதி தமிழ் தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொரு தரப்பும் எம்மோடு கைகோத்து இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டுமென உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு எதிராக வன்னியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த தயாராகி வருகின்றோம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மானிப்பாய் பகுதியில் ஓரிரு நாட்களில் திருமணமாகவிருந்த பிரான்ஸ் மாப்பிள்ளையின் கனவை குழப்பி மரணமடைந்தது பூனே ஒன்று. கடந்த வாரம் பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தனது கல்யாணத்திற்காக வந்திருந்த 32 வயதான மாப்பிள்ளை பெண் பார்க்கும் படலம் முடிவடைந்து கல்யாணத்திற்காக அயத்த வேலைகளும் நடைபெற்று கொண்டிருந்தது. மாப்பிள்ளை தங்கியிருந்த வீட்டில் மணமகளின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வந்து பொன்னருக்கு நடைபெற இருந்த நேரத்தில் வேட்டியுடன் நின்றிருந்த மாப்பிள்ளையின் காலுக்குள் புகுந்து விளையாடியுள்ளது சிறிய பூனைக்குட்டியொன்று. ஒரு கட்டத்தில் வேட்டிக்குள் புகுந்து மாப்பிள்ளையின் காலை பிராண்டியுள்ளது பூனைக்குட்டி. மிகவும் கடுப்படைந்த மாப்பிள்ளை பூனையின் வாலை பிடித்து தலைகீழாக நிலத்தில் தூக்கி அடித்துள்ளார். அந்த இடத்திலேயே பூனைக்குட்டி பலியாகியுள்ளது. இதனை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்த மணமகள் வீட்டுக்காரர் பொன்னுருக்கையும் விட்டுவிட்டு ஓடி தப்பியுள்ளதாக தெரிய வருகின்றது. தேங்காய் சிரட்டைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட கணனி மவுஸ் தொடர்பிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இந்த தேங்காய் சிரட்டை மவுஸ் இலங்கையைச் சேர்ந்தவரினால் தயாரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த படைப்பை தயாரித்தவர் யார், எங்குள்ளவர்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களவையும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பசுமை விவசாயத்தால் நாம் நடுத்தெருவில், அரசாங்கம் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றது என கிளிநொச்சி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இரணை மடுக்குள கமக்கார அமைப்புகளின் சம்மேளன பிரதிநிதிகள் நேற்று இரணை மடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளன மண்டபத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். குறித்த ஊடக சந்திப்பில் விவசாயிகள் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பசுமை விவசாயத்தால் 1/3 அறுவடைதான் கிடைக்கின்றது. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் அறுவடை கிடைக்கும் மாவட்டத்தில் 30,000 டன்னும் கிடைக்கவில்லை, நஷ்ட ஈடு தருவதாக சொல்கின்றனர். நெல்லை 75 ரூபாய் நிர்ணய விலைக்கு கொள்வனவு செய்வதாக கூறப்பட்டாலும் ஒரு விவசாயியிடம் கூட நெல்லை கொள்வனவு செய்யவில்லை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் நச்சுத்தன்மையற்றது என்று சொல்ல முடியுமா? தங்க நகைகளையும் அடைவி வைத்து விவசாயிகள் மேற்கொண்ட அறுவடை மூலம் அவற்றை மீட்க முடியாதல்லை ஏற்பட்டுள்ளது. சேதன பசலை என்றால் அதற்குரிய நெல்லை அறிமுகம் செய்ய வேண்டும். இந்தியாவில் எவ்வாறு தற்கொலைக்கு ஆளாகினார்களோ அந்த நிலைக்கு போகவிடாது, நஷ்டஈட்டை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு முன்னர் பெரியளவில் கடனை பெற முடியாது போனால் நாளாந்தம் சுமார் 4 மணித்தியாலம் மின்சாரம் துண்டிக்கும் நிலை ஏற்படலாம் என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில்ல தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் கடனை பெறுவது தொடர்பாக ஆலோசித்து வருகின்றது. ஆனாலும் உடனடி தீர்வு கிடைக்கும் என கூற முடியாதென்றும் எரிசக்தி அமைச்சர் உதயன் கமன்வீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பருவமழை தொடங்கும் வரையும் தற்போது கையிருப்பில் உள்ள டொலர்கள் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உருவாகும் எனவும் உதய கமன்வீர தெரிவித்துள்ளார். ஆகவே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி மக்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் உதயன் கமன்வீர கேட்டுக் கொண்டுள்ளார். 4 மணி நேர மின்வெட்டுக்கு முன்னதாக 1.5 மணி நேர மின்வெட்டை இன்னும் சில நாட்களில் அமல்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் உதய கமன்வீர மேலும் கூறினார். இதேவேளை மின்சாரத்துறை ஊழியர்களின் சம்பள உயர்வு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படவில்லையானால் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார சபை ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. அண்மையில் பொரளை தேவாலயத்தில் கைக்குண்டு வைத்ததாக கூறப்படும் சந்தேக நபரிடமிருந்து 1.5 மணி நேரம் ரகசிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வாக்குமூலம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மூடிய அறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நபர் இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து அந்த நபரிடமிருந்து சுமார் 1.5 மணி நேரம் ரகசிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிரான வழக்கு இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் 90 நாட்கள் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் பிரதமர் நீதவானிடம் தெரிவித்துள்ளனர். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு பிரதான நீதவான் கோரியதை அடுத்து அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பின்னர் பிரதம நீதவான் சந்தேக நபரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யும்படி வற்புறுத்தப்பட்டாரா அல்லது விருப்பத்துடன் வாக்குமூலத்தை வழங்குகின்றாரா என கேள்வி எழுப்பியதோடு விசாரணைகளின் போது பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு வாக்குமூலமும் அவருக்கு எதிராக சாட்சியமாக பயன்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதம நீதவானிடம் பதிலளித்த சந்தேக நபர் தாம் விருப்பத்துடன் வாக்குமூலத்தை வழங்குவதாக தெரிவித்ததை அடுத்து அவரிடமிருந்து ரகசிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தடுப்பூசியால் ஏற்படும் பக்க விளைவுகள், சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகும் பன்னி. யாழில் பிரான்ஸ் மாப்பிள்ளையின் கல்யாணம் குழம்பியது, ஓடி தப்பிய மணமகள். தேங்காய் சிரட்டையில் புதிய கண்டுபிடிப்பு, இலங்கையருக்கு குவியும் பாராட்டுக்கள். பசுமை விவசாயத்தால் நாம் நடுத்தெருவில், கிளிநொச்சி விவசாயிகள் குற்றச்சாட்டு. இலங்கையில் நாளாந்தம் 4 மணி நேரம் மின் துண்டிப்பு அபாயம். கொழும்பு தேவாலய கைக்குண்டு மீட்பு, மூடிய அறைக்குள் முக்கிய தகவல்கள் அம்பலம்.